உனக்கும் எனக்கும் அனுபவம் தேவை. அது எதிரியோடு மோதுகிற அனுபவம் அல்ல, எல்ஷடாயோடு நடக்கிற அனுபவம். ஆமென். மூணாவது வாசிப்போம், யாத்திரா 3:8. சீக்கிரம். அவர்களை எகிப்தியரின் கைக்கு விடுதலையாக்கவும் அவர்களை அந்த தேசத்திலிருந்து நீக்கி கானானியரும் ஏத்தியரும் எமோரியரும் பெரிஷியரும் ஏவியரும் எபூசியரும் இருக்கிற இடமாகிய பாலும் தேனும் ஓடுகிற, எல்லாம் சொல்லுங்க, பாலும் தேனும் ஓடுகிற, ஓடுகிற, ஆமென், ஓடுகிற, அபண்டன்ஸ் இல்ல, சூப்பர் அபண்டன்ஸ், பாலாறு தேனாறு, ஆமேன், பாலும் தேனும் ஓடுகிற ஒரு வாழ்க்கை தேவன் உங்களுக்கு எனக்கு வச்சிருக்கிறார். அதுதான் கானான் வாழ்க்கை. ஆமேன் சொல்லுவோம். இன்று கண்ட எகிப்தன் என்றும் காண்பதில்லை. ஏன்னா இப்போ நான் அவனை பாலும் தேனும் ஓடுகிற ஒரு தேசத்துக்கு ஒன்று கூட்டிகிட்டு போக போகிறேன். ஆமேன் சொல்லுவோம். அப்போ அது எது எமோரியர் அனுபவிக்கும் அந்த தேசம், எதிரிகள் இன்றைக்கி அனுபவிச்சுக்கிட்டு இருக்கிறான், அந்த இடத்துக்கு நான் அவனை கொண்டு போக போகிறேன் என்று சொல்லி தான் இவங்களை கூட்டிகிட்டு வர்றார். முதல் கட்ட பிரயாணம் வனாந்திரம், இரண்டாம் கட்ட பிரயாணம் கானான். ஆனால் கானானுக்கு நேராக போகிறது தான் தேவனுடைய திட்டம். ஆனால் அவனுடைய மனநிலை கானான் அக்செப்ட் பண்ணக்கூடிய அளவுக்கு இல்லை. ஆனால் தேவன் என்ன விரும்பினாரா, என் பிள்ளைகள் யுத்தமே பண்ணக்கூடாதுன்னு தான் விரும்பினாரா. அதை யாத்திரம் 13:17 சொல்லி பாருங்கள். அவருடைய ஃபாதர்ஸ் ஹார்ட் இதோட முடிச்சிடறேன். 13:17. பார்வோன் ஜனங்களை போக விட்ட பின், இங்க இருங்க, பார்வோன் ஜனங்களை போக விட்டுட்டான், போக விட்ட பின் ஜனங்கள் யுத்தத்தை கண்டால், ஜனங்கள் யுத்தத்தை கண்டால் மனம் அடிந்து எகிப்துக்கு திரும்புவார்கள் என்று சொல்லி, திரும்புவார்களே என்று சொல்லி, பெலிஸ்தியர் தேசம் வழியாய் போவது சமீபமானாலும், ஷார்ட்கட்டா இருந்தாலும் என் பிள்ளைய யுத்தமே செய்யக்கூடாது. என் பிள்ளை யுத்தத்தை கண்டு மனம் மடிவாயிரும். நான் தகப்பனியா கையை தட்டி, அவரு இது ஷார்ட்கட்டா இருந்தாலும் பெலிஸ்தியன் சண்டை போடுவான், என் பிள்ளைய வந்து டயர்ட் ஆயிரும்னு சொல்லி யுத்தமே இல்லாத பக்கம் அவனை கூட்டிட்டு போறாரு. இங்க ஒரு குரூப் யுத்த ஜபம் அப்படின்னா, நீ எங்க அப்பாட்ட இருந்து வந்த மாதிரி தெரியலையே, எங்க அப்பா யுத்தம் இருந்தா இப்படி வந்துடுறான்றாரு. கையை தட்டுங்க, சண்டையே வேணான்றாரு. ஏன்னா நாங்கள் வந்து ஆண்டு அனுபவிக்கிறதுக்கு பிறந்தவர்கள். தயவுசெய்து சொல்லுகிறேன், கவர்ச்சியானதெல்லாம் பின்னாடி போகக்கூடாது. சத்தியமே ஜெயவதே என்றான் இவருங்க. சத்தியத்திற்கு பின்பாக செல்லுங்கள். சும்மா ரொம்ப அட்ராக்டிவாக இருக்குது சார். ஆமாம், அவர் ரொம்ப பயங்கரமான பிரசங்கி. ஆமாம், 10 பேர் அப்படி தான் பிரசங்கம் பண்ணாங்க. 2 பேர் சின்ன பயவில்லைய, 2 பேர் வாழ்க்கையில் அனுபவமே இல்லாது. ஈஸி ஈஸி எல்லாம் நினச்சாங்க. அது ரெண்டுமே தேராத கேசரா. இந்த 10 பேர் எவ்வளவு அனுபவம் வாழ்ந்தவங்க எல்லாம் சொல்லுங்க, அனுபவசாலிக. அவங்க சொல்கிறாங்க, என்ன சொல்கிறாங்க, கஷ்டம் சொல்கிறாங்க. எமோரியன் 12 அடின்றாங்க. அந்த ரெண்டு பிள்ளைய வந்து வெட்டி பயலுக எல்லாம் ஈஸி ஈஸின்னுக்கிட்டு இருக்கான். இன்னும் வாழ்க்கையில் அடிபடலை. அவன் 2 பேர் சொல்கிறான், எமோரியர் 12 அடி தான்டா, ஆனால் தேவன் 120 அடிக்கு மேலடான்றான். கடைசியில் கர்த்தரே வந்துட்டார். எந்த பிரசங்கம் சரியான பிரசங்கன்னு பார்க்க சொல்லுங்க சாமின்றாங்க. அவர் சொல்கிறார், இந்த 10 அனுபவம் உள்ளது தான், ஆனால் என் கூட நடந்த அனுபவம் இல்லை. பாவத்தில் வீழ்ந்த அனுபவம், பிசாசோடு மோதி தோற்று போன அனுபவம், என் கூட நடந்த அனுபவம்னா இவன்கிட்ட இருக்கு பார். இதுதான் கையத்தட்டு. ஆமே, உனக்கும் எனக்கும் அனுபவம் தேவை. அது எதிரியோடு மோதுகிற அனுபவம் அல்ல, எல்ஷடாயோடு நடக்கிற அனுபவம். ஆமே, அவரோடு நடந்தவன் எதையும் அசட்டை செய்கிறான். என் அருமையான தேவ பிள்ளையே, கர்த்தர் உனக்கு வைத்திருக்கிறது யுத்தம் இல்லாத வாழ்க்கை, கர்த்தர் உனக்கு வைத்திருக்கிறது எதிரிகள் இல்லாத வாழ்க்கை, கர்த்தர் உனக்கு வைத்திருக்கிறது நலமும் விசாலமுமான வாழ்க்கை, கர்த்தர் உனக்கு வைத்திருப்பது பாலும் தேனும் ஓடுகிற வாழ்க்கை. இதுதான் தேவனுடைய மனதில் இருக்கிற திட்டம். This is what the blueprint of my life. அவ்வளவுதான், அப்படியே ஃபிக்ஸ் பண்ணிக்காங்க, அதுலேயே போங்க, போயிட்டே இருங்க. காணான்னா என்னன்றத இங்கே நீங்கள் அனுபவிப்பீங்க சாரே. ஆமாம்.